நாம் இப்பொழுது பெரியார் வைகை பாசன பகுதியில் மாற்று பயிர் திட்டத்திற்கான பயிற்சியை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக பெரியார் வைகை பாசன பகுதியில் கிட்டத்தட்ட 120,000 ஹெக்டர் பரப்பளப்பு பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக நெற்பயிரானது சுமார் 45,000 ஹெக்டர் அளவுக்கு பயிர் செய்யப்பட்டு வந்தாலும், குறிப்பாக இந்த நெற்பயிரை சாகுபடி செய்யும் பொழுது பெரியார் வைகை பாசன பகுதியில் கிடைக்கும் நீரின் அளவை பொறுத்தே இந்த நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டவர். குறிப்பாக இந்த ஆண்டு பெரியார் பாசன பகுதியில் நீர் கிடைக்காத தருணத்தில் இந்த 45,000 ஹெக்டரும் தரிசாக போடப்பட்டுள்ளது. எனவே இத்தருணத்தில் நெற்பயிருக்கான மாற்று பயிர் என்பது கிடையாது, நெல் போகத்தான் மற்ற பயிர். மாற்று பயிர் திட்டம் என்பது கால சூழ்நிலைக்கேற்ப வேறொரு பயிரை தேர்வு செய்து பயிர் செய்யப்பட்டு வருவதாகும். இறைவன் தந்த வரமான இந்த நெற்பயிருக்கு மாற்று பயிர் கிடையாது, நெல் போகத்தான் மற்ற பயிர். எனவே குறுவை பருவத்திற்கு பெரியார் வைகை பாசன பகுதியில் நீர் கிடைக்காத தருணத்தில் நெல் போக மற்ற பயிர்களான குறுகிய கால பயிர் வகை பயிர்களையும் சிறுதானியங்களையும், குறிப்பாக சிறுதானியங்களில் பனிவரகு போன்ற பயிர்களை நாங்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் குறிப்பாக 2017 முதல் 2020 ஆண்டு வரை ஆராய்ச்சி செய்ததில் 10 வகையான பயிர் வகைகளை ஆராய்ச்சி செய்ததில் குறிப்பாக இந்த பயிர் வகை பயிர்களும் பனிவரகு பயிரும் மிகுந்த விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக தெரியப்பட்டு வந்துள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யும் காலங்களில் இந்த மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக 328 மில்லிமீட்டர் மழையானது 14 மழை நாட்களில் கிடைப்பதால் இந்த மழையை பயன்படுத்தி குறுவை பருவத்திற்கேற்ற மாற்று பயிர் திட்டத்தை தேர்வு செய்வதற்காக நாங்கள் ஒரு அட்டவணையை தயார் செய்து அதை ஆராய்ச்சி மூலமாக கண்டறிந்துள்ளோம். இந்த ஆராய்ச்சியில் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை, குறிப்பாக பயிர் வகை பயிர்களான பாசி பயிர் கோ8 உளுந்து பயிரான வம்பன் 11 பனிவரகு கோ5 மிக அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பயிரானது கிடைக்கும் மழையை பயன்படுத்தி அதிக விளைச்சல் கொடுப்பதோடு எவ்வித இடுபொருட்களும் இல்லாமல் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 20,000 அளவு ரூபாய் வரை மகசூல் எடுப்பதும், இந்த பயிரானது குறிப்பாக இந்த பயிரை ஜூலை மாதம் முதல் வாரம் அல்லது ஜூலை மாதம் கடைசி வாரங்களில் விதைக்கும் பொழுது மிகுந்த முளைப்பு திறனும் அதிக விளைச்சலும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த பெரியார் வைகை பாசன பகுதிகளில் மழை கிடைக்காத தருணத்தில், குறிப்பாக குறுவை பருவத்திற்கேற்ப நீர் கிடைக்காத தருணத்தில் மாற்று பயிர்களை தேர்வு செய்து இந்த மாற்று பயிர்களை ஜூலை முதல் வாரம் அல்லது ஜூலை 4 வாரம் விதை நேர்த்தி செய்த விதைகளை, குறிப்பாக விதையை கடினப்படுத்தி விதைக்கும் பொழுது 1% பொட்டாசியம் டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலுடன் விதையை கடினப்படுத்தி விதைப்பதால் அதிக முளைப்பு திறனும், இது வளர்ச்சியை வறட்சியை தாங்கி வளர்வதும் தெரியப்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் உள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள பெரியார் வைகை பாசன பகுதியில் விவசாயப் பெருமக்கள் குறுவை பருவத்திற்கு நீர் கிடைக்காத தருணத்தில் கிடைக்கும் மழையை பயன்படுத்தி குறுவை பருவத்திற்கு சிறு வயதுடைய குறுகிய கால ரகங்களான பயிர் வகை பயிர்களில், குறிப்பாக உளுந்து வம்பன் 11 பாசி பயிர் கோ8 பனிவரகில் கோ5 ரகங்களை தேர்வு செய்து பயிர் செய்தால் குறுவை பருவத்திற்கான அதிக விளைச்சலை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். நம் நிலங்களை தரிசாக போடவிடாமல் இருப்பதாலும் மண்ணின் வளம் காப்பதுடன் அடுத்து வரும் நெற்பயிருக்கு இந்த அறுவடை ஆகஸ்டில் முதல் செப்டம்பர் அக்டோபர் வரை அறுவடை முடிந்து இரண்டாம் போகம் நெல் சாகுபடி செய்வதற்கு உகந்த சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை மாற்று பயிர் என்பது நெல்லுக்கான மாற்று பயிர் என்று விவசாயிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெல் போகத்தான் மற்ற பயிர். நெல் பயிர் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகாத பொழுது இந்த மாற்று பயிர் திட்டத்தை பயிர் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு, மேலும் இந்த மாற்று பயிர் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எந்த நேரத்திலும் நிவர்த்தி செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி திட்ட ஒருங்கிணைப்பாளர், வேளாண்மை அறிவியல் நிலையம், மதுரை. நீங்கள் மாற்று பயிர் திட்டத்திற்கான பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை அணுகினால் உங்களுக்கான பயிற்சிகளும் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனவே இந்த குறுவை பருவத்திற்கான மாற்று பயிர் திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இதை விவசாயிகள் வயல்களில் இந்த வருடம் 10 விவசாயிகள் வயல்களில் முதல்நிலை செயல் விளக்க திடல்களாக கொடுத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக வெற்றி கதைகளையும் பதிவு செய்துள்ளோம். குறிப்பாக கம்பத்தடியான் என்ற ஒரு விவசாயி ஏக்கருக்கு 250 கிலோ உளுந்து எடுத்துள்ளார். எனவே அவர் சொல்வதை
கேட்டோம் என்றால் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் நிகர வருமானம் இந்த மாற்று பயிர் திட்டத்தில் எடுத்துள்ளார். எனவே வெற்றி கதைகள் மூலமாக நமக்கு இந்த குருவை பருவத்தில் மாற்று பயிர் திட்டம் மிக உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.